ஒரு செஷன் பண்ணலாம். நானே உங்களுக்கு ஒரு தனி லைவ் செஷன் பண்றேன், அதுல வந்து நம்ம என்ன அப்படின்றத வி வில் டிஸ்கஸ். ஓகே, டு கெட் அ ஜாப் விச் இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ராஜெக்ட் ஆர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். சி டு மோனிஷ், ரைட், இட்ஸ் அ குட் க்வெஸ்சன். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது ப்ரைமரி, ரைட்டா? உங்க இன்டர்வியூல உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் வந்து தே வில் டெஸ்ட். ஆனா அந்த இன்டர்வியூ உங்களுக்கு வர்றதுக்கு, ஓகே, இஃப் யூ ஹாவ் டு கெட் தட் இன்டர்வியூ, ரைட், தேர் இஸ் யூ ஹாவ் டு ஷோ கேஸ் யுவர் கேப்பபிலிட்டிஸ். அந்த இடத்துல தான் உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களோட ரெசியூம்ல யூ ஆர் ஆடிங் ப்ராஜெக்ட். ஓகே, உங்க ரெசியூம்ல யூ வில் பி ஆடிங் ப்ராஜெக்ட். ஏன்னா அந்த இடத்துல உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் காட்ட முடியாது, ரைட். இந்த ரெசியூம் அப்படிங்கிறது இட்ஸ் பேசிக்லி லைக் ரைட்டிங் அ லவ் லெட்டர் டு த ஹெச்ஆர். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஹெச்ஆர் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. இந்த ரெசியூம் அப்படிங்கிறது இட்ஸ் ரைட்டிங் அ லவ் லெட்டர் டு த ஹெச்ஆர். ஹெச்ஆருக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு, ஓகே, அந்த ரெக்குயர்மெண்ட்ல நீங்க ஹெச்ஆரை இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த லெவல். உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அது போறது வந்து இந்த ஹெச்ஆரை தாண்டி தான் போய் ஆகணும். ஆமா, ரைட், கரெக்டா? ஸோ அது ஹெச்ஆரை தாண்டி தான் போகணும் அப்படின்றதுனால தான் யூ ஆர் ஹேவிங் திஸ், எப்படி சொல்றது, இந்த ரெசியூம்ல ப்ராஜெக்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அதான். ஓகே மோனிஷ். அண்ட் லோன் வோல்ஸ், சார் கரண்ட்லி ஐம் டூயிங் கோர்ஸ் இன் இன்ஸ்டியூட், கேன் ஐ புட் தட் இன் ரெசியூம் ஆர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஷுட் ஐ மென்ஷன் தட் இன்ஸ்டியூட் நேம்? ஓகே, ஸோ லோன் வோல்ஃப், இந்த இடத்துல ஒரு ட்ரிக்கியான விஷயம் இருக்கு. நீங்க வந்து உங்களோட ட்ரைனிங் இதை வந்து யூ கான்ட் ஷோ இட் அஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் நார்மலி. உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் அது வந்து சர்டிஃபிகேஷன் செக்ஷன்ல நீங்க போட்டுக்கலாம். உங்க ரெசியூம்ல கடைசியில் வந்து சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த சர்டிஃபிகேஷன் செக்ஷன்ல நீங்க போட்டுக்கலாம். பட் நார்மலி உங்களுடைய ட்ரைனிங் பீரியடை வந்து யூ கான்ட் புட் இட் அஸ் அ ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுவும் இன்ஸ்டியூட்ல பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸா போடாதீங்க. ஏன்னா ஹெச்ஆர்ஸ் வந்து நார்மலி கன்சிடர் தட் அஸ் அ ஸ்பேம். ஏன் இது வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னா, நிறைய கம்பெனிஸ், ரைட், நிறைய ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறவங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்து எடுக்கிறவங்க தான் வந்து எடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க இன்ஸ்டியூட்ல இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் போட்டீங்கன்னா அப்பவே தே வில் ரிஜெக்ட் யுவர் ஜாப். ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ நாட் டு புட் தட். ஓகே, டாலி எபிக் கிரியேஷன், சார் 43, எனக்கு ஜாப் கிடைக்குமா? ஹவு இஸ் பைத்தான் ப்ரோக்ராம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் செலினியம் ஸ்கோப் அவைலபிள்? ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஐ வில் ஜஸ்ட் ஆசைப்படுறேன். யுவர் ஏஜ், ஓகே, இது வந்து என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்றேன். உங்களோட ஏஜ் 43 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பா வந்து வேலை கிடைக்கும். ஓகே, ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, உங்களோட ஏஜ், இப்போ வந்து நீங்க இதுக்கு முன்னாடி என்ன ரோல்ல இருந்தீங்க அப்படின்னு தெரியாது. இப்போ நீங்க வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் குள்ள வரீங்கன்னா, உங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு 20-25 இந்த மாதிரி ஏஜ்ல இருப்பாங்க. அவங்க கூட உங்களை உட்கார வச்சு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்பாங்க. அண்ட் நீங்க 43 இயர்ஸ் அப்படிங்கும் போது ஐடியை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி இன் மிட் மேனேஜ்மெண்ட் அல்லது சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கணும். ஓகே, ஸோ இமேஜின், நான் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இமேஜின் யூ ஆர் 43 இயர் ஓல்டு அண்ட் ஒரு 30 இயர் ஓல்டு வந்து உங்களுக்கு இஸ் கிவிங் ஆர்டர், இஸ் யுவர் மேனேஜர் இஸ் கிவிங் ஆர்டர், வில் யூ பி ஏபிள் டு டேக் இட்? அந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அது ஓகே அப்படின்னா, அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கன்வின்ஸ் ஹெச்ஆர் தட் தட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ப்ராப்ளம், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், ரைட்டா? ஏஜ் மேட்டர் கிடையாது. ஏன்னா ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் பீப்புள் ட்ரான்சிஷன் ஃப்ரம் 1 பாயிண்ட் டு அனதர், ரைட்டா? ஸோ நானே வந்து 2015 ஐ ஸ்டார்டட் இன் சேல்ஸ், அங்கேருந்து நான் அப்புறம் சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்தேன். அங்கேருந்து அப்புறம் டெவலப்மெண்ட்லேருந்து என்னுடைய 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஐ ட்ரான்ஸ்லேஷன் இன் டு நான் கோடிங் ஜாப். ஓகே, எனக்கு டெவலப்மெண்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நான் கோடிங் ஜாபுக்குள்ளே ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கேன். அண்ட் இந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஐ ஆம் 33 நவ். ஓகே, மை மேனேஜர்ஸ் ஹூ ஹவ் பின் ஒர்க்கிங் இன் த டீம், சேம் டீம் வந்து தே ஹாவ் லைக் 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேம் டீம். பட் நான் புதுசாக வரும்போது எனக்கு என்னை விட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும், ஏஜ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் யூ ஹாவ் டு பி ரெடி டு மேனேஜ். ஓகே, மற்றபடி பிரச்சனை இல்லை, சரியா? அரவிந்த், ஃப்ரெஷர்ஸுக்கு பேசிக் டாபிக் மட்டும் வச்சு இன்டர்வியூ க்வெஸ்சன் சக்ஸஸ் பண்ண முடியுமா? ஐ எம் சாரி அரவிந்த், முடியாது. ஓகே, பேசிக் டாபிக்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் இட்ஸ் லைக் நாட் அட் ஆல் பாசிபிள் அட் த கரண்ட் சினாரியோ.
And Sally, yeah, so I think we have already chatted the WhatsApp. So 20 years career gap, okay, உங்களுக்கு கரெக்டான ஒரு பொசிஷன் அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஸ்டார்ட் அப்ல ட்ரை பண்றது. ஓகே, ஸோ யூ கேன் ட்ரை இட் இன் த ஸ்டார்ட் அப்ஸ். ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா ஒரு என்ன சொல்றது, யூ கேன் எப்படி சொல்றது, உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்காது, ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, இட் வில் பி அ குட் என்ட்ரி ஃபார் யூ. அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது நிறைய எம்என்சிஸ் வந்து லைக் இந்த கரியர் கேப்ஸ் இருக்கக்கூடியவங்களை திரும்ப எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து தே ஹாவ் மேரி கஸ் அ இனிஷியேட்டிவ், ரைட்டா? ஸோ யூ கேன் ட்ரை தோஸ் திங்ஸ். ஓகே ரமேஷ், ஐ ஆம் ஐடி டிப்ளமோ பாஸ் அவுட் 2012, நான் ஐடி பேக்ரவுண்ட். ஓகே, 2024 இன்ஸ்டன்ட் கோடிங் லைக் வெப் டெவலப்மெண்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா சார்? அகெயின் ரமேஷ், உங்களுடைய ஸ்கில்ல பொறுத்தது தான், ரைட்டா? த ஒன்லி திங் தட் மேட்டர்ஸ் வென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப் இஸ் யுவர் ஸ்கில். ஓகே, எவ்வளோ ஸ்கில் இருக்கு, உங்களுடைய ஸ்கில் என்ன அப்படிங்கிறத பொறுத்தது தான் வந்து உங்களுடைய ஜாபுடைய உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வழியா. நான் ஐடி டு ஐடி பேக்ரவுண்டில் நீங்கள் வரும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இத்தனை வருஷம், அதாவது 12 வருஷம் நீங்கள் வந்து நான் ஐடியில் இருந்துருக்கீங்க, இப்போ ஐடிக்குள்ளே ஷிஃப்ட் ஆகிறீங்க. உங்களுடைய சேல்ரி வந்து எகெயின் இஃப் யூ ஆர் கமிங் அஸ் அ ஃப்ரெஷர், உங்களோட சேல்ரி ரொம்ப ரேப்பிடாக ட்ராப் ஆகும். ஓகே, அந்த ரேப்பிடாக ட்ராப் ஆகுறது வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ். ஓகே ஓகே, பாலன் பாலா நீ தானா? ஓகே, ஸோ என் கிட்ட உட்காந்தே வந்து சேட்டில் போட்டிருக்கேன், ஐ வில் ஆன்சர் ஹிஸ் கொஸ்டின் அசல். வை ஐடி ஃபீல் ரெக்வயர் பைத்தான் வென் ஏ இஸ் பூமிங்? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஐனா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சரியா? ஏ இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐக்கு ஏ எதில் நீ கோட் பண்ணுவ? தட் ஷுட் பி சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரைட்? யூ கேன் யூஸ் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரைட்? இட்ஸ் நாட் ஒன்லி பைத்தான். பைத்தான் ஏன் பாப்புலர் ஆகுதுன்னா பைத்தானுக்கு வந்து ஒரு பெரிய டெவலப்பர் கம்யூனிட்டி இருக்கு. சிஎம்பிஏ 1990ஸில் வந்து உங்களுக்கு எப்படி ஜாவா இருந்ததோ, 1990s 2000s பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர்ஸ், ஜாவா ஜாவான்னு எல்லாருமே போனாங்க, ரைட்? அந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி ஒன்று வந்து ஜாவாக்கு இருந்தது. அதுதான் வந்து உங்களுக்கு ஜாவா பூம் பண்ணிச்சு. அதே மாதிரி பைத்தானுக்கு இப்போ வந்து அந்த ஒரு பூம் இருக்கு. நிறைய டெவலப்பர்ஸ் வந்து நிறைய பேக்கேஜஸ் பில்ட் பண்ணிட்டாங்க. ஜாவாவை விட அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் வந்து பைத்தானில் வந்து பேக்கேஜஸ் இருக்கு. பட் அதுக்காக நீங்கள் ஜாவாவில் மிஷின் லேர்னிங் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, யூ கேன். பட் இதில் வந்து பைத்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால எவ்ரி ஒன் இஸ் கோயிங் ஃபார் இட். ஓகே, டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எனக்கு கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் பட் கோடிங் வரல, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே விஸ்வநாத், த ஒன்லி வே யூ கேன் கெட் ஸ்ட்ராங் இன் கோடிங் இஸ் பை ப்ராக்டிசிங், ரைட்டா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ. ஸோ நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கும் நான் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6-7 hours என்னுடைய ஜாப் போக ஐ எம் கோடிங். கோடிங் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது, இட்ஸ் நாட் லைக் ஐ சிட் அண்ட் டைப் த கோட். அதில் ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நார்மலி உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கோடிங் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் ஸ்பெண்ட் டைம். ஓகே, யூ ஷுட் திங்க் அபவுட் கோட். ஓகே, இது லிட்டரலி இட் வில் சவுண்ட் கிரேசி பட் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் த கோட். ஓகே, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த கோட் ஒர்க்ஸ், யூ ஹாவ் டு டைப் த கோட், ரைட்டா? ஒன்லி தென் வி கேன் கோ. ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு பி எ பிஎம் லைக் யூ, வாட் ஷுட் ஐ டூ? ஓகே, யூ ஹாவ் டு ஸ்டார்ட், ரைட்டா? ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்கில். இதுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் அதிகமாக வேணும், ரைட்டா? சம்திங் ஈவன் ஐ லேக் சாஃப்ட் ஸ்கில் வந்து எனக்கும் வந்து பெரிய பெரிய லெவல்லாம் கிடையாது, பட் ஐ எம் லேர்னிங். ஓகே, பிஎம் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு கெட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரெயிட், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓகே, அண்ட் ஃப்ரெஷராக வரும்போது உங்களை வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல போட மாட்டாங்க, மோஸ்ட்லி பிஏ அனாலிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ரோலில் போடுவாங்க, ரைட்டா? டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனி டு விச் யூ ஆர் கெட்டிங் இன் டு. ஸ்டார்ட் அப்பாக இருந்ததுன்னா ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து பிஎம்ஸ்க்கு வந்து டேரக்டாக உங்களுக்கு ப்ராஜெக்டை கொடுத்துட்டு இதுதான் ப்ராஜெக்ட், இதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ அது வந்து யூ ஹாவ் டு டெவலப் த ஸ்கில் ஆஃப் கம்யூனிகேஷன், உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான், ரைட்டா? ஓகே, எஸ் எஸ் ஐம் ஒர்க்கிங் இன் நான் ஐடி ஃபீல்ட் 8 இயர்ஸ் ஸ்விட்சிங் டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்ட்.
ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை வரும், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் மென்ஷன் சேயிங் 8 இயர்ஸ் வந்து நான் வந்து டேட்டா அனாலிஸ்ட் தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க 8 இயர்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒர்க் பண்ணேன்னு சொல்லும்போது தே வில் க்வெஸ்டின் யூ பேஸ்ட் ஆன் தட் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இன்டர்வியூ கிளியர் ஆகாது. இல்லை நான் 8 இயர்ஸ் நான் நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன், இப்போ நான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸோட ஃப்ரெஷர்ஸ் ஜாப் அதுவே உங்களுக்கு வந்து ஹையாக தான் இருக்கும். டேட்டா அனாலிட்டிக்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அதில் ஃப்ரெஷர்ஸோட என்ட்ரியே உங்களுக்கு வந்து 11 to 12 lakhs பர் ஆனம் பேக்கேஜ்லாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, அதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்குள்ளே இஃப் யூ ஆர் சோ ஸ்ட்ராங் அண்ட் இஃப் யூ ஆர் சோ கிளியர், ஃப்ரெஷரோட என்ட்ரியே வந்து 11 lakhs தான் இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு மென்ஷன் தட் 8 இயர்ஸ். பட் ஹெச்ஆர் ரவுண்டில் கேட்பாங்க, நீங்கள் 8 இயர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏன் இப்போ வந்து இங்கே ஸ்விட்ச் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் யூ ஹாவ் டு ஆன்சர் தம் ரைட்டா. மற்றபடி ஐ டோன்ட் சி எனி ப்ராப்ளம் இஃப் யூ ஆர் கெட்டிங் டு டேட்டா அனாலிட்டிக்ஸ். பட் மேக் ஷுர் யூ ஆர் லேர்னிங் த கான்செப்ட்ஸ் ப்ராப்பர்லி ரைட்டா. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து த ஹவு டு சே இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் தெரியும் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் நிறைய பேருக்கு வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸோட பேசிக்ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் ஒரு கான்செப்ட் கொடுத்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னாலும் பண்ண தெரியறது இல்லை. தட்ஸ் ஒன் ரைட்டா, நத்திங் மோர். ஸோ நிவாஸ் சார், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஜாங்கோ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஜாப் மார்க்கெட். சி, ஜாங்கோ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நேரோ டாபிக் கோர்ஸ். ஓகே, ஜாங்கோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, பேசிக்கா ஒரு பைத்தான். ஓகே, ஸோ ஜாங்கோ இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். பைத்தானில் நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் பண்ணுறீங்க, அதுதான் வந்து ஜாங்கோ. ஸோ ஐடியலி வாட் யூ ஷுட் பி டூயிங் இஸ் பைத்தான் எப்படி பண்ணுறது, பைத்தானில் வெப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது, அண்ட் அதோட ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட்டா. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, பைத்தானுக்கு வந்து ஸ்கோப் அதிகமாக தான் இருக்குது. பைத்தானோட ஸ்கோப் வந்து இட்ஸ் லைக் ரியலி ரியலி கிரேட். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஐ ஃபீல் லைக் பைத்தான் இஸ் கோயிங் டு பி தேர். அந்த 10 வருஷத்துக்குள்ள மறுபடியும் ட்ரெண்ட் மாறும். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ சேஞ்ச் இன் ட்ரெண்ட். ஓகே, இப்போ வந்து ஏஐ வந்துடுச்சு. ஸோ அதனால வந்து பைத்தானுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. பைத்தான்ல டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் ஜஸ்ட் டு ஜாங்கோ. ஓகே, ஜாங்கோன்றது ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க், அவ்வளோதான். உங்களுக்கு ஃப்ளாஸ்க் இருக்கு, ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்கு. ஜாங்கோன்றது டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் யூ டேக். ஓகே, அந்த மாதிரி தான் வந்து யூ கேன் ஹேண்டில் ஜாங்கோ. வழியாக ஜாங்கோ வச்சு இஃப் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஜாப், இட்ஸ் கோன் பி அ பிட் டிஃபிகல்ட். ஓகே, அண்ட் ரெசியூம் கீ பாயிண்ட்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, நார்மலி சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு திங்க் அபவுட் உங்களோட கம்யூனிகேஷன், த வே வி கம்யூனிகேட். இப்போது எனக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாப் மார்க்கெட்டில் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்குமே வந்து கம்யூனிகேஷன் அவ்வளோலாம் கிடையாது. நானுமே வந்து ரொம்ப அவசரமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் நிப்பாட்டி நிதானமாக இந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது. அண்ட் யூ ஹேவ் டு கெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் அப். இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, இப்போ உட்காந்து உங்கள் முன்னாடி உட்காந்து நான் ஐ எம் டாக்கிங் ரைட், ஐ மீன் ஒரு க்வெஸ்சன் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அன்பிரிப்பேர்ட். ஸோ தீஸ் க்வெஸ்சன்ஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங், தீஸ் ஆர் லைக் அன்பிரிப்பேர்ட் க்வெஸ்சன்ஸ் ரைட். பட் ஸ்டில் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தேட் அண்ட் கம்யூனிகேட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கும். இன்டர்வியூவில் க்வெஸ்சன்ஸ் கேட்கும் போதும் த சாஃப்ட் ஸ்கில்ஸ் விச் தே எக்ஸ்பெக்ட் நார்மலி இஸ் திஸ் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அண்ட் ஐ வில் சே ஈவன் மை கம்யூனிகேஷன் இஸ் நாட் தேட் கிரேட். ஓகே, பட் யா, ஸோ தேட் கெட்ஸ் த ஜாப் டன். அதனால் வந்து வி ஆர் அண்ட் அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாப் ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. த வே யூ ஆர்கனைஸ், த வே யூ ஸ்ட்ரக்சர் யுவர் த வே யூ ஸ்ட்ரக்சர் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, இட்ஸ் ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு பி ஃபாஸ்ட் இன் டாக்கிங். ஓகே, அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு பி வெரி ரைட் இன் டாக்கிங் ரைட்டா. ஆனால் யூ ஹாவ் டு பி கிளியர்லி எக்ஸ்பிளைனிங். ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அதை ஓகே ஒரு செகண்ட் ஸ்டெப் பேக் எடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ரெசியூமோடைய கீ பாயிண்ட்ஸ், சாஃப்ட் ஸ்கில் சரியா.
சாஃப்ட் ஸ்கில் நீங்கள் ரெஸ்யூமில் போடும்போது குட் இன் கம்யூனிகேஷன் அப்படின்னு நீங்கள் போடலாம். ஓகே, ஆப்வியஸ்லி எவ்ரி ஒன் வில் இவென்ச்சுவலி பிக் இட் அப். நம்ம எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் வில் கம் இவென்ச்சுவலி, பட் அந்த டைமில் எப்பவுமே கொஞ்சம் பேனிக் ஆகாமல், ரைட்டா? அதுதான் உங்களுடைய மெயின் திங். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும், ஈவன் இஃப் தேர்ஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ சம் திங்ஸ் விச் த இன்டர்வியூர் இஸ் ஆஸ்கிங், இட்ஸ் ஓகே டு சே யூ டோன்ட் நோ, பட் இட்ஸ் இன் அ சட்டில் வே. எனக்கு தெரியல அப்படிங்க, தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட, வாவ் தட்ஸ் அ நைஸ் கொஸ்டின், ஆனால் எனக்கு இப்போ ஆன்சர் தரல. டெஃபினெட்லி இந்த இன்டர்வியூக்கு அப்புறமோ இல்லை இஃப் சம்வன் டீச்சர்ஸ் மீ ஆல் டெஃபினெட்லி லேர்ன் அப்படின்ற மாதிரி உங்களால் கற்றுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டியை யூ ஹாவ் டு என்ஷோர் யூ ஆர் ஷோயிங் டு த ஹெச்ஆர் ஆர் த பர்சன் ஹூ இஸ் சிட்டிங் ரைட் பிஃபோர் யூ, ரைட்டா? அடுத்தது, ஹலோ சார், ஐ ஹவ் டூ கொஸ்டின்ஸ். ஒன், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹவு கேன் ஐ பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கேண்டிடேட்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் டொமைன், வாட் ஸ்கில்ஸ் மேக்ஸ் மீ டிஃப்ரெண்ட், இஸ் டேட்டாபேஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ரியல் டைம் ஜாப்ஸ் இன் டேட்டா சயின்ஸ்? சி, டேட்டாபேஸ் ஆப்வியஸ்லி இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்கள் டேட்டா எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆக போகுது. அது நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்றது பார்க்கணும், ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸா, நான் ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸான்றது பார்க்கணும். ஓகே, ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக அனலைசிங் த டேட்டா, அண்ட் உங்கள் டேட்டா கண்டிப்பாக ஏதோ இடத்துல ஸ்டோர் ஆகியே ஆகணும். இப்போ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னா பிக் டேட்டாக்குள்ளே போயிடும், ஹடூப் அந்த மாதிரி போயிடும், அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா நீங்கள் மாங்கோ டிபி அந்த மாதிரி, கசான்ட்ரா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர்டிபிஎம்எஸ், ரைட்டா? ஸோ டேட்டாபேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் டேட்டா சயின்ஸ். ஓகே, ஸோ ஈவன் யூ கேன் கன்சிடர் ஈவன் யூ கேன் கன்சிடர் எக்ஸல் அஸ் அ டேட்டாபேஸ். ஓகே, யூ கேன் பார்த்தீங்க அப்படின்னா சரி, உங்களுடைய எக்ஸல்லையும் டேட்டா இருக்க தான் செய்யுது. ஒன்லி திங் இஸ் எக்ஸல்ல வந்து உங்களால் அவ்வளோ ஈஸியாக க்ரட் ஆப்ரேஷன் எதுவும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பண்ண முடியாது. டேட்டாபேஸோட ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, யூ கேன் பெர்ஃபார்ம் க்ரட் ஆப்ரேஷன்ஸ் வித் கமெண்ட்ஸ். ஓகே, எக்ஸலை பொறுத்த வரைக்கும் உங்களால் அந்த மாதிரி க்ரட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. பட் டேட்டாபேஸ் நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க அப்படின்றது ஆப்வியஸ்லி இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஹவு கேன் ஐ பி டிஃபரன்ட் ஃப்ரம் அதர் கேண்டிடேட்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் டொமைன், வாட் ஸ்கில்ஸ்? யா, ஸோ ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து மற்றவங்களோட வித்தியாசமாக பண்ணலாம். விஷயம் நம்பர் ஒன், யூ ஷுட் பி லைக் ஸ்ட்ராங் இன் ப்ரோக்ராமிங் டெக்னிக்கல் ஆப்டிடியூட், ரைட்டா? உங்களுக்கு வந்து ஒரு க்வெஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி கோட் பண்ணுறீங்க அப்படின்றதுல யூ கேன் பி ஸ்மார்ட். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா, இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற உடனே வந்து எல்லோரும் வந்து ஏதோ ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கிறோம், எக்ஸல் ஷீட் எடுத்துகிட்டு நம்ம மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் போட்டுருவோம், அது உடனே வி பிகம் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் நாட் த கேஸ், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. வெறும் எக்ஸல் வச்சு தான் நம்ம வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்டா? ஸோ இன்றைக்கி வந்து யூ ஹாவ் பைத்தான், யூ ஹாவ் அதர் டூல்ஸ், பட் இமேஜின் ஒரு 6 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் பிஃபோர் எங்கே தான் ஆரம்பித்தாங்க? வெறும் ஒரு எக்ஸல் ஷீட்லேருந்து தான் எவ்ரி ஒன் ஸ்டார்டட், ரைட்? ஸோ அந்த மாதிரி யூ கேன் யூ ஹாவ் டு கெட் டு த பேசிக்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட் அப்படிங்கிறது, ரைட்டா? அண்ட் இஃப் எனி ஒன் ஹாவ் எனி அதர் கொஸ்டின்ஸ், ப்ளீஸ் டூ புட் இட் டு த சேட். ஐ திங்க் ஐ எம் ரீச்சிங் டு த எண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். So 2014, what is a blue collar worker intermediate? I think the chat didn't pop up. Intermediate level Python completed, error makes the YT channel beginner level tutorial, and I can't afford money, what can I learn? Okay, see Joshua, it's a good question. நான் பைத்தான் கற்றுக்கிட்டது வந்து ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் ப்ரீ கோட் கேம்ப், சரியா? நான் வேணா அந்த இதை வந்து உங்களுக்கு ஐ புட்டிட் இந்த சேட், கிவ் மீ ஒன் செகண்ட், ஐ ஜஸ்ட் கிவ் மீ ஒன் செகண்ட், ஐ கிவ் யூ தட் சேனல்ஸ் நேம். ஓகே, யூடியூப் இந்த சேனல் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், ஆனா வந்து ரொம்ப நல்ல சேனல். ஐ அம் புட்டிங் திஸ் இன் தி சாட், ரைட்டா? இந்த சேனல் இப்போ நீங்க இப்போ நான் சாட்ல ஒரு சேனல் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த சேனல்ல தான் நான் வந்து கத்துக்கிட்டேன்,
எல்லா டெக்னாலஜிஸும் இங்கே வந்து அவங்க தே போஸ்ட். அண்ட் இதில் போஸ்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து தே ஆர் லைக் ரியலி ரியலி ஒர்க்கிங் பீப்புள், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள், ரைட்? அதனால யூ கேன் ட்ரை திஸ். ஸ்டாலின், ஐ எம் ரியலி சாரி ஐ ஸ்கிப் த க்வெஸ்சன். எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணன்றது தெரியல. ஓகே I don't see the question, but still, DSA, how to prepare, which language is preferable, Python or JavaScript? Okay, so language, என்ன language அப்படின்றது question இல்ல boss. Okay, ஏன் இதை நான் சொல்றேன் again again, நம்ம வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இந்த question கேட்குறாங்க. And என்னுடைய job role வந்து I have to train other developers, other company developers. Right? So, I'm a technical trainer, basically. So, என்னோட ரோல் என்னவா இருந்ததுன்னா, மற்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸுக்கு நான் வந்து ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு ஜாப் ரோலாகவே இருந்தது. இந்த இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணது ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்றது எனக்கு வந்து பைத்தான் தெரியும், எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், எனக்கு ஜாவா தெரியும். நோ, யூ ஷுட் நோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் அப்படின்றது பேசிக். நீங்கள் ஃபார் லூப் அப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஃபார் லூப் தான் அது. த வே யூ ரைட் த கோட், த சின்டாக்ஸ் மைட் டிஃபர், பட் த ஃபார் லூப் இஸ் கோயிங் டு பி த சேம், ரைட்? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தர் இஸ் நோ சச் திங் எஸ் ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ். யூ கேன் டூ டிஎஸ்ஏ இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தான். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா வருதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். பைத்தான் எனக்கு நல்லா வரும், நான் ஐ எம் ஸ்டிக்கிங் டு பைத்தான். தட் டசன்ட் மீன் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் நாட் குட் ஆர் பைத்தான் வந்து ப்ரிஃபரபிள், அப்படிலாம் கிடையாது. சரியா? இன்ஃபேக்ட் நீங்க சொல்லுங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தான் சொல்றீங்க, ரைட்? தேர் ஆர் லாட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ டூ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் இன் ஜாவா அண்ட் தே ஆல்சோ டூ இட் இன் சி பிளஸ் பிளஸ். ஓகே, அவங்கெல்லாம் வேற லெவல்ல கோட் எழுதுவாங்க. தே ஆர் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ் ஹூ ஆர் கமிங் இன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ சச் திங் இஸ் ப்ரிஃபரபிள். And data structures algorithms, you have to start from the basics. First, array la nda aarambinga, okay? Appra linear data structures fulla mudinga, adukapra non-linear data structures ponga, circular data structures, indha maari neenga poninga na you will. And first data structures mudichadukapra algorithms you can go. Illa enna na data structures indradhu vera, algorithms abindradhu vera. அந்த டிஃப்ரென்ஸே நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. நம்மள நிறைய பேர் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் உடனே ரெண்டு எல்லாமே ஒரே கான்செப்ட் நினைச்சிட்டு இருக்கிறோம். But actually that's not clear. Which language is preferable? We just spoke. How can we build conversation from our resumes? Which points will help divert the interview from here, from his own questions? See, இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு செக்ஷன் பாஸ், ரைட்டா? ஏன் நான் இது வந்து ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்டர்வியூவர்ஸ் ஆர் நாட் தட் they are way smart. Okay, literally solna appadina they are really really smart. Okay, and avanga vandu namma nenikira maari nammudaiya idukkala avanga change aayi varamaatanga. So you have to be clear while you are navigating with your interviewer. You have to be very clear on how you are communicating to them and what you are communicating, right? மற்றபடி யூ கான், ஐ டோன்ட் திங்க் யூ கேன் மேனிப்புலேட் அ இன்டர்வியூவர் அவுட் ஆஃப் யூஸ் ஓன் க்வெஸ்டின். ஓகே, அட்லீஸ்ட் ஐ வாஸ் நெவர் சக்ஸஸ்ஃபுல் இன் தேட். ஓகே, கோபிநாத்யன், HTML CSS கோர் கான்செப்ட்ஸ் இன் பைத்தான் பட் ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ் டேட்டாபேஸ், ஸோ ஜாங்கோ சீம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஓகே, ஜாங்கோ ஜாங்கோக்கு எடுத்தவொடனே ஏன் ஜாங்கோக்கு போகிறீங்க? Why don't you try Flask? Django would a lighter version, right? Why don't you try Flask? Why are you running for Django from the start? Edutone en Django la poi nama vandu try pananum. Okay, so nama vandu epome we always have this concept, you know, namakku vandu picking the heavy load. Right, let's not do that. So Django seems to be difficult, right? Go to the lower version. We try with Flask is like a baby boy of Django. So yeah,
ஃப்ளாஸ்க் தெரிஞ்சதுன்னா ஜாங்கோட கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, லெஃப்டி ஏஜே, ஹாய் சார், 2019 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட் அண்ட் நான் ஐடி பேக்ரவுண்ட், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை கரியர் இன் சேல்ஸ் ஃபோர்ஸ். எஸ் லெஃப்டி, கரெக்டான க்வெஸ்சன். யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் கரியர் இன் சேல்ஸ் ஃபோர்ஸ், இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து போனீங்க அப்படின்னா எஸ் தேட்ஸ் த பெஸ்ட் டெசிஷன் யூ கேன் டூ. சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம், ரைட்? சேல்ஸ் ஃபோர்ஸ் இஸ் அ லோ கோட் பிளாட்ஃபார்ம், அதாவது நீங்கள் கோடு கம்மியாக அடிப்பீங்க, இட்ஸ் நாட் அ நோ கோட். யூ வில் டெஃபினெட்லி பி கோடிங், பட் வந்து உங்களுடைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வில் பி லெஸ். ப்ளஸ் ஐ எம் ஒர்க்கிங் இன் அ லோ கோட் பிளாட்ஃபார்ம், ரைட்டா? கடந்த 5 வருஷமாக ஐ எம் அ பார்ட் ஆஃப் அ டீம் தட் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ லோ கோட் பிளாட்ஃபார்ம். ஸோ த டெசிஷன் விச் யூ ஆர் டேக்கிங், ரைட், சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ குட் டெசிஷன். அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கல, அஃபிஷியலாக கம்பெனிலேருந்து வேலை கிடைக்கல அப்படின்னா கூட யூ கேன் பிகம் அஃபிஷியல் டெவலப்பர்ஸ் ஃப்ரம் வேர் யூ கேன் கெட் ஹையர்ட், அல்லது யூ கேன் பிகம் அ பார்ட்னர் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆஸ் வெல், ரைட்டா? அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி வில் டாக், ரைட்டா? பட் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் க்ளவுட் உள்ளே போயிட்டா நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுப்பேன் சார், ஆனால் க்ராக் பண்ண முடியல. சாரி பாலமுருகன், எனக்கும் வந்து இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ் ஏடபிள்யூஎஸ் வந்து எனக்கு பெருசாக தெரியாது. ஐ நோ லினக்ஸ், ரைட்டா? ஸோ க்ளவுடில் போயிட்டா நான், அண்ட் க்ளவுட், ஓகே, ஸோ க்ளவுட் அண்ட் கம்ப்யூட்டர் லைக் என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் தேட் டிஃப்ரெண்ட். நீங்கள் போய் இப்போ ஃபேஸ்புக் போகிறீங்க, ரைட்டா? ஃபேஸ்புக்கில் போயிட்டு யூ ஆர் டூயிங் சம்திங், ரைட்? வாட் டிஃப்ரென்ஸ் டு யூ சி, ரைட்? அதுதான் அதுதான் கிளவுட். ஸோ யூ ஆர் ரைட்டிங் எ கோட் அண்ட் அப்லோடிங் இட் இன் அ சர்வர், அவ்வளோதான் கிளவுடு, ரைட்டா? அதில் வந்து உங்களுக்கு சி தேர் ஆர் லாட் ஆஃப் இன்டெப்த் கான்செப்ட்ஸ், பட் ஆஸ் அ ஃப்ரெஷர் வென் யூ சே கிளவுட் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ வென் யூ ஆர் வென் யூ ஆர் ஃப்ரெஷர், ஆப்வியஸ்லி தே தே ஐ டோன்ட் திங்க் தே வில் அலோ ஈவன் அலோவ் யூ டு இனிஷியேட் அ நியூ சர்வர், ரைட்? ஸோ அந்த அளவுக்கு யூ யூ டோன்ட் ஹவ் டு திங்க் அபவுட் ஃப்ரெஷர் அஸ் அ ஃப்ரெஷர். நீங்கள் வந்து அங்கே க்ளவுடை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறத விட ப்ரோக்ராமிங் நாலேஜ், என்ன ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க, என்ன கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஷாலி லக்கி அப்ளிகேஷன் காப்பி பேஸ்ட் கோட் இஸ் கரெக்ட், ஹவு இஸ் கம்பெனி ஆல்சோ அக்செப்டட்? சி, காப்பி பேஸ்டிங் இந்த கோட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, யார் எழுதுனா அந்த கோட் வந்து சேம் தான், நான் எழுதினாலும் சரி நீங்கள் எழுதினாலும் சரி, இட்ஸ் கோன் பி த சேம் கோட், ரைட்? ஃபார் லூப் இஸ் கோயின் டு பி த சேம் ஃபார் ஆல் த பிளேசஸ். யாரோ எழுதின ஃபார் லூப் எடுத்து இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபார் லூப் தான் வரணும் அப்படின்றத தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுறது ஓகே, என்ன வரணும்னே தெரியாமல் நீங்கள் பை டிஃபால்ட் ஒரு குறிப்பிட்டத்தனமாக எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இட் வில் நாட் ஹெல்ப் யூ, சரியா? அவ்வளவுதான் கான்செப்ட். எவ்வளோ காப்பி பேஸ்டிங் கோட், கோடுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்றது, எல்லாரும் என்ன எழுதுறீங்க அப்படின்றது தான், ரைட்டா? ஹவ் கம்பெனிஸ் அக்செப்டிங், உண்மையை சொல்லணும் அப்படின்னா எல்லா எம்என்சிஸ்லேயும் யூல் ஹாவ் கூகுள் ஆக்சஸ், ரைட்டா? இன்னைக்கு சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சாட் ஜிபிடியோட ஆக்சஸ் இருக்கு, அண்ட் எவ்ரி ஒன் கோஸ் டு சாட் ஜிபிடி ஆஸ்க் ஃபார் த கோட் அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கோட் வாங்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், ஓகே இதுதான் கோடு, இந்த மாதிரி பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு வி அண்டர்ஸ்டாண்ட் த கோட் அண்ட் வி ட்ரை அண்ட் தென் வி இம்ப்ளிமெண்ட், ரைட்டா? உண்மையை சொல்லணும்னா இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அவுட் ஆகிடும், ஓகே? ஸோ இன்டர்வியூ கிளியர் பண்ணும்போது தான் பாஸ் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்பாங்க. இன்டர்வியூக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் இன்டர்நெட் ஆக்சஸ். அதுவும் இல்லாமல் இன்னைக்கெல்லாம் வந்து ரிமோட்டில் அண்ட் எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்துறாங்க, ரிமோட்டில் யூ யூ கை சம்டைம்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஸ் வெல். ஸோ கோட் நீங்கள் இன்னொரு சிஸ்டமில் பார்த்தீங்க டைப் அடித்தா கூட யாரும் இது பண்ண முடியாது, ரைட்டா? ஓகே சூரிய பிரகாஷ், ஐ எம் அ ஃப்ரெஷர் வித் 3 இயர்ஸ் கேப், நாட் கெட்டிங் இன்டர்வியூஸ் ஆர் எனி கால்ஸ், வாட் டு டூ? ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரல அப்படின்னா அதுக்கு ரீசன் யூ யுவர் ரெசியூம் மைட் நாட் பி ஏடிஎஸ் கம்பேட்டபிள், ரைட்டா? ஸோ தேர் இஸ் திஸ் சிஸ்டம் கால்ட் ஏடிஎஸ் வேர் என்ன சொல்கிறது,
where a machine first filters your resume more than before the actual HR does. Okay, so உங்க resume வந்து ATS compatible இல்ல அப்படின்னா ஐ திங்க் யூ மைட் நாட் கெட் மோர் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ். ஓகே, அதனால ப்ளீஸ் செக் யுவர் ரெசியூம். அண்ட் ரெசியூமை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு பி தேர் ஆர் லைக் மல்டிபிள் திங்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு பி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்டிங் லைக் வாட் ரோல் யூ ஆர் அப்ளைங், ஆர் யூ ஜஸ்ட் அப்லோடிங் த ரெசியூம் ஆர் அப்ளைங், அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நாம வந்து வி வில் டிஸ்கஸ். சரியா? ப்ரீவியஸ் இன்டர்வியூ கால்ஸ் அதை வீல் டிஸ்கஸ் திஸ் அஸ் அ செப்பரேட். நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோவும் பண்ணியிருக்கேன், இஃப் ஐ கேன் கிவ் யூ தட் லிங்க். ஓகே கைஸ், அண்ட் பிஃபோர் வி ப்ரொசீட் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். கேன் யூ ஆல் லைக் திஸ் லைவ் ஸ்ட்ரீம் ஸோ இட் த அல்காதம் சஜஸ்ட் டு அதர்ஸ்? ஐ கேன் சி ஒன்லி 9 லைக்ஸ் ஸோ ஃபார். கேன் யூ ப்ளீஸ் ப்ரெஸ் த லைக் பட்டன்? ஓகே, I know it's not the right way to do, but your every one of your likes will definitely help us grow more. And we are planning to conduct these live sessions every week. So yeah, can you all please kindly like, okay, just please please press that like button, so it will be very easy. Okay. Okay, thank you. Please do press that like button, and I see we have around 21 concurrent viewers, and I thank you. The first live which is going up to this point. Okay, really really thank you for you all. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஜோஷுவா ஜெயக்குமார் இவங்களோட கமெண்ட் மட்டும் எனக்கு ஐ காட் பெக்யூலியர், எனக்கு வந்து பெக்யூலியராக அது தெரிஞ்சது. யூ ஆர் ஒர்க் இன் அ ப்ளூ காலர் ஒர்க்கர் ரைட்? ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா கூகுளில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டில் தான் வந்திருக்காங்க. ஓகே, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, ஜானிட்டர்ஸ், தீஸ் கைஸ் ஹவ் பிகம் கோர் டெவலப்பர்ஸ் ஃபார் கூகுள். Right, so don't worry about the job which you are doing currently. Just keep learning. And neenga sonna adhe da, the guys who came became a part of the Google, right? It's like they don't have the means what you have. Some guy from Uganda, right, that guy had never seen a computer until he ran to US. US ke vandu avar vandu romba kashtapadu vandirukkaru, US la vandu da avar computer na enna ne paakkuraru. He learned computer, he learned programming then, and he became a part of Google. So it's a fantastic thing you are trying to do. Keep working. Okay, graduation diploma 2014 la BCA panirken, interest in IT field, data science, distance education degree. See, degree doesn't matter boss. இன்னைக்குள்ள நிறைய நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வாட் தே சட் இஸ் லைக் டிகிரிஸ் வந்து எனக்கு மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் ஆப்பிள், ஃபேஸ்புக், இவங்க எல்லாம் வந்து இப்போ உங்களுடைய காலேஜ் டிகிரியை வந்து தே ஆர் நாட் கன்சிடரிங் அப் டு தேட், ரைட்டா? ஸோ டிகிரி டசன்ட் மேட்டர், உங்களுடைய ஸ்கில். ஓகே, டு சே ஆனஸ்ட்லி ஐ எம் அ ட்ரிபிள் இன்ஜினியர் வித் எம்பிஏ கிராஜுவேஷன், அண்ட் ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங், ஐ ஸ்டார்ட் அண்ட் மை கரியர் அஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர், currently working as a project manager. So you can see my track, right? So adala vandu unga degree doesn't matter. Okay, what skill you possess now matter. See, layoffs, Shali, I really think you have to cool down a little bit. Layoffs happens all the time, right? அவங்க வந்து பைத்தான் டீம் லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, டூ யூ நோ விச் செக்ஷன் தே லேட் ஆஃப்? ஓகே, டோன்ட் ஜஸ்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் எவ்ரி திங் யூ ஹியர் இன் சோஷியல் மீடியா. ஓகே, லெட் இட் பி. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் அது வந்து ஒரு கம்பெனியோட டெசிஷன், இட்ஸ் அ கம்பெனி வைஸ் டெசிஷன். கூகுள் அவனோட கோர் பைத்தான் டீமை ஃபயர் பண்ணது கூகுளோட தனிப்பட்ட டெசிஷன். மில்லியன்ஸ் ஆஃப் அதர் கம்பெனிஸ் ஹூ ஆர் ஹயரிங் பைத்தான் developers as freshers as well, right? Why are you so concerned about that? It's okay, right?
அதனால தான் நான் சொல்றேன். அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்காதீங்க, ப்ரோக்ராமிங்கை படிங்க. நான் ஒரு சினாரியோ கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு சினாரியோ அப்ரோச் ஆகுதுன்னா அந்த சினாரியோக்கு எது ஒரு ப்ராப்பர் சஜஷன் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இஃப் யூ ஸ்டிக் டு பைத்தான், இஃப் இன்னைக்கு நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன்ன நான் கோடிங் செக்ஷன், இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படிங்கிறதுல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கோடிங்கே தெரியாது. அங்க இருந்து தான் நான் வந்து கோடிங் கத்துக்கிட்டேன். அண்ட் அங்க இருந்து தான் வந்து ஐ மூவ்ட் இன்டு ப்ரோக்ராமிங். ஸோ உண்மையை சொல்லணும்னா 2008ல என்ன ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் லேப், அப்போதான் வந்து இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். அதுல வந்து சி ப்ரோக்ராமிங் உண்டு. சி இன் சி அவுட் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. ட்ரஸ்ட் மீ, சி இன் சி அவுட் டிஃபரன்ஸ் தெரியாது. எனக்கு வந்து என்னோட எக்ஸ்டர்னல் ரிசர்ச் வில் ஃபெயில். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் லேடிஸ் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் என்னை வந்து ஒருத்தங்க வந்து ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஹாஸ்டலில் உட்காந்து ஒரே அழுக. தேட்ஸ் த கை ஹூ சிட்டிங் ரைட் பிஃபோர் யூ, ஹூஸ் ட்ரைனிங் அதர் டெவலப்பர்ஸ். ஓகே, ஸோ கூல் ஆஃப், இட்ஸ் ஓகே. அண்ட் டுடே ஐ கேன் டூ கோடிங் இன் பைத்தான், ஐ கேன் டூ கோடிங் இன் ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், வாட் நாட். ஏன், என்னோட ப்ரோக்ராமிங் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்குது, தேட்ஸ் இட். ஓகே, நதிங் டு போஸ்ட் அபவுட், பட் யூ ஹாவ் டு ஜஸ்ட் லேர்ன் த கோர். ஓகே, இட்ஸ் யூ ஹாவ் டு யூ ஹாவ் டு பி லைக் அந்த ஒரு கோர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து யூ வில் பி ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இட்ஸ் ஓகே சாலி, கூலா, சரியா? அண்ட் அராஃபா மெஸ்ஸர், குவிக் க்வெஸ்டின், யுடமி ஆன்லைன் கோர்சஸ் ஹஸ் ஐ கேன் ஒன்லி ஒன்லி வாட்ச் ஹிஸ் வீடியோ. ஓகே, ஐ கான்ட் பி ஏபிள் டு டைப் கோட் அட் ட்விட்டர் டியூ டு லேசினஸ் அண்ட் டிப்ஸ். ஐம் சாரி அராஃபா, இஃப் யூ ஆர் ஸ்டில் இன் லைன், எனக்கு வந்து உங்கள் க்வெஸ்சன் தெளிவாக புரியல. நீங்கள் ஜஸ்ட் கோட் வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து லேசியாக இருக்குது கோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுக்குரிய சொல்யூஷன் நீங்கள் தான். இல்லை, க்வெஸ்சனை நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் டூ போஸ்ட் எலாபரேட் க்வெஸ்சன் இந்த சாட் பிலோ. நான் கண்டிப்பாக அதை வாசிட்டு ஐ கிவ் யூ அன் ஆன்சர். சரியா? ஓகே, அதான் ட்யூ டு லேசினஸ் ஆர் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ இஃப் ஹீஸ் லேசி தென் இட்ஸ் ஹிஸ் இஸ் தட் பர்சன்ஸ் ப்ராப்ளம். ஓகே, ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ரைட்? ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இஃப் யூ ஆர் நியூலி ஸ்டார்டிங் த கோட், ரைட், யூ டெஃபினெட்லி வில் கெட் திஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். சரியா? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இது எல்லாமே புதுசு. நம்ம மைண்ட் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் திங்க் பண்ணுறதுக்கு வந்து அடாப்ட் ஆகிருக்காது. எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இஃப் இட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், இட்ஸ் ஓகே, கீப் டூயிங் இட். நான் வாட் ஐ வுட் சே இஸ் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். அவன் என்ன டைப், அவன் ஏ அப்படின்னு டைப் பண்ணால் நீங்களும் ஏன் டைப் பண்ணுங்கள். அவன் மறுபடியும் டெலிட் பண்ணால் நீங்களும் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் தேட் வே. நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ நோ நத்திங் அபவுட் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஓகே, ஐ நோ லைக் ஐ ஹேட் ஜீரோ எக்ஸ்போஷர். நான்லாம் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும்னே எனக்கு தெரியாது. த ஒன்லி திங் ஐ யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் டு வாட்ச் மூவிஸ் அண்ட் பிளே கேம்ஸ். அப்போ வந்து ஐஜிஐ, ஓகே, ஐஜிஐன்னு ஒரு கேம் வந்து, அதில் மூணு வருஷன் வந்தது. அந்த மூணு வருஷனே கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு தடவை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். பிகாஸ் தேட்ஸ் வாட் எக்ஸ்போஷர் ஐ ஹேட். அண்ட் நான் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது திஸ் வாட் ஐ டிட். பக்கத்தில் வந்து ப்ரோக்ராமிங் அவரோட அந்த ட்யூட்டருடைய வீடியோ இருக்கும், அதில் பாஸ் இட் அவர் கோட அந்த டைப் பண்ணி முடிச்சோடனே அதில் பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் இங்கே அதே இப்படியே பார்த்து டைப் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இட் வோன்ட் ஒர்க், இட்ஸ் ஓகே. பட் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. சரியா? அண்ட் சரவணன் குமார், ஓகே, ஐ ஹாஸ் கேப் ஆஃப் 7 இயர்ஸ் ரைட் நோ டூயிங் ஃப்ரீலான்சிங் பக் பவுண்டி. பாஸ் யூ ஆர் இன் வேற லெவல். சிர் ஹால் ஆஃப் ஃபேம் ஃபார் வேரியஸ் கம்பெனிஸ் வில் ஐ கெட் பிளேஸ் வித் திஸ் ஃபீல்ட்? கண்டிப்பாக பாஸ், யூ ஹாவ் ரிசீவ்ட் ஹால் ஆஃப் ஃபேம் ஃப்ரம் வேரியஸ் கம்பெனிஸ். ஓகே, யூ கேன் வியர் தட் அஸ் அ மெடல். நாட் மெனி கைஸ் கேன் டூ தட், ரைட்டா? யூ கேன் டெஃபினெட்லி கோ அப்ரோச் யூ இஃப் யூ கேன் ஷோ கேஸ் யுவர் ஸ்கில் ப்ராப்பர்லி இன் த இன்டர்வியூ, யூ ஆர் லைக் ஃபேர் லெவலில் தே வில் ட்ரீட் யூ. ஓகே, டோன்ட் வரி. ஓகே, 7 இயர்ஸ், யூ ஆர் தட்ஸ் நாட் அ கரியர் கேப். இஃப் ஐ ஹேட் டு சே, யூ ஹவ் பின் ஒர்க்கிங் இன் த சேம் சாஃப்ட்வேர். ஒன்லி திங் இஸ் யூ ஆர் நாட் அசோசியேட்டட் டு எனி ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இட்ஸ் ஓகே, சில் ஆஃப், ரைட்டா? அரவிந்த், யூஸ் கம்பெனி வெப்சைட் கிரியேட் யூஸ் சிஎஸ்எஸ் யூஸ் ஆர் வேர்ட்பிரஸ் யூஸ்? டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி அரவிந்த்.
ஓகே இப்போ நான் கிரியேட் பண்ண அப்படின்னா ஐல் கோ ஃபார் சிஎஸ்எஸ் அதர் வேர்ட் ப்ரெஸ். வேர்ட் ப்ரெஸ் வந்து லைக் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பெரிய டைம் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஹவ் டு லேர்ன் மிஷின் லேர்னிங் அண்ட் ஸ்டார்ட் கரியர் இன் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஓகே இது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹாவ் நோ பேக்ரவுண்ட் அபவுட் யுவர் பொசிஷன். ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு கிவ் மீ பிட் மோர் இன்ஃபர்மேஷன் ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட். ரைட்டா? பயோமெடிக்கல் இன்ஜினியர் இன்ட்ரெஸ்ட் இன் என்ட்ரிங் ஐடி ஃபீல்ட் சம்திங் சார். ஓகே ஐடி ஃபீல்டில் என்டர் ஆகணும் அப்படின்னா தேர் இஸ் திஸ் ஆப்ஷன் கால் பிபிஓ. எல்லாரும் வந்து சாஃப்ட்வேர்க்குள்ள தான் வரணும் அப்படின்றதுல சாஃப்ட்வேர் இஸ் நாட் த ஒன்லி ஐடி ஃபீல்ட். பிபிஓன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. நான் வந்து 2012 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் நான் வந்து ஒரு பிபிஓவில் மெடிக்கல் ஏஆர் காலர் ஏஆர் காலர் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட ரோல் என்ன அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ்க்கெலாம் கால் பண்ணி அங்கே வந்து இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸோட கிளைமை செக் பண்ணணும். அதுதான் என்னுடைய ரோல். ரைட்? ஸோ நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, யூ வாண்ட் டு கெட் இன்ட் ஐடி ஃபீல்ட் அப்படின்னா ட்ரை பிபிஓ. சி எல்லாரும் இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்தவொடனே சாஃப்ட்வேர் டெவலப்பராக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரஸ்ட் மீ கைஸ், டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். டெவலப்மெண்ட் இஸ் நாட் தேட் that attractive. I have been in that field. There is a reason why I walked out of development. Right? I like development. Right? எனக்கு டெவலப்மெண்ட் கோட் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் நான் கோட் அடிக்கிறேன். பட் தேர் இஸ் அ ரீசன் வை ஐ சைட் ஓகே டேப் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. த ரீசன் வை ஐ கேம் அவுட் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் தேட். சரியா? ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் ஒரு நான் ஐடி பர்சனாக இருக்கீங்க, ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்லாமல் தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ். இப்போ ஒருத்தர் கேட்டார் வந்து எப்படி மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் தட் பர்சன் இஸ் அ நான் ஐடி பர்சன், ஓகே யூ ட்ரை டு கெட் இன்ட் ஐடி, ஐ சஜஸ்ட் ஹிம் வித் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இன்னைக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு எக்கச்சக்கமான டூல் இருக்கு, வேர் யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் இவன் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட். பவர் பிஐ இருக்கு, டேப்லோ இருக்கு, டேட்டா வேர் ஹவுசிங். அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக தான் வரணும் அப்படின்றது கிடையாது. ஹவு டு லேர்ன் மிஷின் லேர்னிங், அந்த ஸ்ட்ரெயிட் ஆன்சர் ஸ்டார்ட் லேர்னிங் த கான்செப்ட்ஸ். சி தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் லைக் வெரி வேக் அண்ட் இஃப் யூ ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ் யூ வில் கெட் அ வெரி வேக் ஆன்சர். சரியா? மனோ பரமசிவம், ஹாய் மனோ பரமசிவம். ஐ திங்க் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஐ திங்க் யூ ட்ரைட் காலிங் மீ அன்னைக்கு நான் ஆஃபீஸில் இருந்தேன். ஐ எம் ரியலி சாரி. And yeah guys, so here's one other thing. I will be rarely able to take any one-on-one calls. So yeah, I'm really sorry about that because I'm also working full-time, right? You have to understand that. So I'm really sorry about that. I won't be able to pick your calls. And namma question code in the WhatsApp community vandu edukkuna, it is to ensure namma indha maari live varumbodhu I can notify you guys saying okay, hey, I'm coming for a live. Right? And in future, in course of time, I'm also planning to do technical sessions as well. So next, every Friday or every Saturday, I'm planning to do a 1 hour session or 2 hour session on programming. Or work along session by panala ansolta na or 10 line code adikirena andha 10 line code neengalum en kuda ukanda adike vekkira maari I'm making a plan. Okay. Yeah, so it's all in a plan. Next week the implement panala appdin solittu irukken based on your responses and reactions namo und we will continue yarkavadu. See, the objective is ye idha na pandra appdina solren. Na start panna 2012 la vandha na vandha enoda jobs start panumbod I was Kanyakumari. Enakku vandha idha gate pandradhukku aaley kedaiyadhu. Na ulla vandha adipattu midipattu or Kanyakumari la vandha or programming language or english kuda pesa theriyama or situation la dhaan I came to Chennai. வந்து ஐ ஹவ் கான் டு லைக் ஐ ஹவ் ஃபீல் லைக் ஆல்மோஸ்ட் 100 to 120 டிஃப்ரெண்ட் இன்டர்வியூஸ். டிசிஎஸ்ல ஒரு 5 தடவை ஃபெயில் ஆயிருக்கேன், சிடிஎஸ்ல ஒரு 5 தடவை ஃபெயில் ஆயிருக்கேன். அக்சென்ஜர்லாம் என் ரெசி இப்போ ஒரு ரெசியூமேட்ட 3-4 தடவை இருக்கு, நீ அனுப்பவே அனுப்பாதன்னு சொல்லி என் ஐடிஸை பிளாக் பண்ண நாட்கள்லாம் உண்டு. ஸோ ஐ நோ எக்ஸாக்ட்லி ஹவ். அண்ட் அந்த டைம்ல அண்ட் இந்த டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து 40,000 கொடு 50,000 கொடுன்னு சொல்லி கொண்டு போய் ஏதாவது சென்டர்ல வில் கிவ் த மணி அண்ட் வில் ட்ரை லேர்னிங் த கோர்ஸ் வித் த ப்ராமிஸ் தட் தே வில் கிவ் அஸ் அ ஜாப். ரைட்? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ஐம் ட்ரை டு கிவ் சம்திங் பேக் டு த சொசைட்டி ஃப்ரம் வேர் ஐ கேம் இன். ரைட்டா? ஸோ வில் ட்ரை தட் டெக்னிக்கல் பார்ட்.
Nice to meet you, front end HTML, CSS, design. Okay. Oh, developers of full stack, which one has more scope? See, again, Mano, நான் இப்பதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண. என்ன லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றது மேட்டர் இல்லை. ஓகே, ஹவு குட் ஆர் யூ இன் ஸ்ட்ரக்சரிங் ஆர் ஹவு குட் ஆர் யூ இன் ஹேண்ட்லிங் தட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான் மேட்டர். ரைட்டா? வாட் எவர் தட் இஸ். ஸோ யூ லேர்ன் த கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ், டோன்ட் வரி அபவுட் த பர்டிகுலர் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் தெளிவாக தெரியுது அப்படின்னா யூ கேன் ஹேண்டில் எனி டேட்டாபேஸ், ரைட்? சரியா? அந்த மாதிரி யூ ஜஸ்ட் ஹாவ் அ திங்கிங். ஓகே, கம்ப்யூட்டர் சைக்கோ, வாவ், ஃபேங் ரோட் மேப். ட்ரஸ்ட் மீ பாஸ், ஐ டோன்ட் ஹாவ் தட். ஐ நெவர் ட்ரைட் ஃபார் அ ஃபேங் கம்பெனி. I'm never interested in going to work for a fan company as well. In fact, I'm comfortable, very comfortable in the company which I am working currently. Right? அதனால வந்து ஃபேங்கோட ரோட் மேப், யூ ஆர் ஆஸ்கிங் த ராங் பர்சன், ஐ டோன்ட் ஹேவ் இட். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ இன் ஃபியூச்சர், 100% 100% அஸ் அ ஃபியூச்சர். ரைட்டா? பெரிய ஃபியூச்சரே இருக்கு. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் சூர்யா சார், எக்ஸ்பீரியன்ஸ் இன் நான் ஐடி பட் நாட் ஸ்டடிங் டேட்டா அனலிஸ், கேன் ஐ புட் ஈவன் ஏபிள் டு கெட் இன்டர்வியூ கால்ஸ், ஆல்சோ ஹேவ் நாலேஜ் இன் பைத்தான் அண்ட் பவர் பிஐ, ஹவு கேன் ஐ கெட் கால்ஸ்? சி, இன்டர்வியூ கால்ஸ் வரணும் அப்படின்னா உங்களோட ரெசியூமை நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்கன்றது தான் பாஸ். த வே யூ ரெசியூம், ஸ்ட்ரக்சர் யுவர் ரெசியூம். ஓகே, உங்கள் எப்போ நான் ஐ ஹவ் மேட் அ செப்பரேட் வீடியோ, ஐ ட்ரை டு போஸ்ட் தட், கிவ் யூ 1 செகண்ட். அது இப்போ ரீசெண்டாக தான் நான் அந்த வீடியோ பண்ணேன். அண்ட் த கண்டென்ட், ஓகே, ஹியர் இட் இஸ், லிங்க். ஐ ஆம் புட்டிங் த வீடியோ ஐ ப்ரி ஐ கிரியேட்டட் இன் த கிரியேட்டட் ஸ்பெசிஃபிக்லி டு கெட் யுவர் ரெசியூம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி. ரைட்டா? ஏன் இதை வந்து நான் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ரெசியூம் இருக்கணும் அப்படின்றத நான் இவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃபில்டரிங், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டரிங் இஸ் டன் பை ஏடிஎஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ. இதில் வந்து ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் அ லாட். ரைட்டா? எப்படி வந்து நம்ம ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெசியூம் பில்ட் பண்ணணும், எப்படி வந்து ஹவு இட் வில் ஹெல்ப் அஸ் அப்படின்றதெல்லாம் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இட். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தேட் அண்ட் வி வில், இஃப் நீடட் ஐல் கிரியேட் அ செப்பரேட் செஷன். ரைட்டா? நான் ஐடி டேட்டா அனலிஸ்ட், யா. Brother, mechanic institute job is me follow, but I've been doing projects on RESTful API, SQL projects, so they accept me with education gap. Professor Snape, hi. என்னோட favorite character in Harry Potter movie. And உங்களால interview ல கரெக்டா skill ஐ demonstrate பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா எடுத்துப்பாங்க. Okay, how to be consistent in learning coding, Gopinath? நல்ல question. You can. ரைட்டா? ஸோ இது வந்து ஹவு டு பி கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இட்ஸ் ஆல் லைக் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் பர்ஸ். ரைட்டா? ஸோ தட்ஸ் ஒன்லி வே, தட்ஸ் ஒன்லி வே யூ கேன் லேர்ன். ரைட்டா? ஸோ நீங்கள் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். புட்டப் டைம் சார்ட், நீங்கள் உங்களுக்கு விச் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. எனக்கு வந்து எனக்கு எது ஒர்க் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து I am not a person who normally goes to movies, normally goes and go out and socialize. You know, so more kind of thing. And the time la vandu I learn, and na kattukitta ellame vandu job la dhaan. Right? I clearly set my mind ina na anga padikana na enak kaas kudutha dhaan padipen abindra maari en mind ah set panitan. Okay, adanal vandu நான் பைத்தான் படித்தது அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நான் வந்து காசு கெட்டி படித்தது அப்படின்னா இன்ஃபர்மேட்டிக் அப்பாவை சென்டர், அதுக்கு ஒரு 12,000 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். அதை தவிர நான் வந்து காசு கெட்டிலாம் எங்கேயுமே வந்து படிக்கலை. ஸோ வாட் எவர் ஐ ஹவ் லேர்ன்ட் பைத்தான் படிக்கிறதுக்கும் கம்பெனியில் தான் தே ஆஸ் மீ டு லேர்ன், ஸோ ஐ லேர்ன்ட். ஸோ என்ட்ரி கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த டைமில் என்ன தேவைன்றது பார்த்து ஐ ஜஸ்ட் என்டர்ட். அண்ட் இன்னைக்கு எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு அதான், எல்லாரும் ஒரே ஃபோக்கஸ்க்குள்ள போறீங்க. எல்லாரும் பைத்தான் படிக்கணும், எல்லாரும் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ்க்குள்ள போறீங்க, விச் இஸ் நாட் நீடட். ஓகே, நான் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் கோடிங் தெரியாது. ஸோ எனக்கு கோடிங் தெரியாது அப்படின்னா நான் தெளிவாக போய் என்னோட ட்ரெயினர்கிட்ட சொன்னேன்,
அப்போ வந்து சாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் வந்து ஹி வாஸ் அ ட்ரெயினர். ஓகே, எல்லாரும் போய் நீங்கள் வந்து பைத்தான் தான் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா? எல்லாருக்கும் பைத்தான் ஜாப் தான் கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதாவது லாட் ஆஃப் ஜாப்ஸ் விச் ஆர் லைக் அதர் தென் பைத்தான், வை டோன்ட் வி ட்ரை தட்? ஓகே சரி. ஓகே கைஸ், ஒன் மோர் டைம் கேன் யூ ஆல் ப்ளீஸ் கிவ் அ லைக் ஸோ தேட் த அல்காரிதம் நோஸ் வி ஆர் ஸ்டில் ஆக்டிவ் அண்ட் இட் வில் சஜஸ்ட் அஸ் டு அ ஃபியூ மோர் மெம்பர்ஸ் ப்ளீஸ். தட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வஸ்ட். அண்ட் டிக்ஸ் இன்டர்வியூ கால்ஸ், யா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஸோ ஐ ஆம் QA test of 1.5 diploma holder. Plan to switch to next company, but sometimes I'm getting fear of my qualification. Yes, you can survive. See, again, your degree doesn't matter. Okay, your degree doesn't actually matters, Silva. Right? The skill you have, if you're having fear of surviving, you just have to learn more. Okay, that's not one option. What company, again, it depends on what company you are going to, what is the role you are taking up, and how equipped are you for the role. Don't be afraid. See, enna solradhu, try pandrathu epovume thappu illa. Life will definitely knock you down. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இவ்வளோ தான் உட்காந்துருக்கேன்ல, போன வருஷம் ஃபுல்லாக என்னால் வந்து லாஸ்ட் ஒரு 8 மாதமாக என்னால் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ கூட போட முடியல. நான் ஒரு ப்ராஜெக்டில் மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலி லிட்ரலி சொல்லணும்னா இட் வாஸ் அ வெரி ஈஸி ப்ராஜெக்ட். நான் சின்ன மிஸ்டேக் பண்ணேன், அது வந்து கழுத்தில் சுற்றின கயிறு மாதிரி வந்து சுற்றி வச்சு. ஓகே, டிடன்ட் ஐ சர்வைவ்? தட் வாஸ் அ ஹியூஜ் ப்ரெஷர். தேர் வர் டேஸ் வென் ஐ ஹவ் ஸ்லெப்ட் பை 11 o'clock நைட், ஒர்க் அப் பை மார்னிங் 2:30 அண்ட் ஒர்க் டவுன். ஓகே, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் ஜஸ்ட் கிவ் அப். எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக டோன்ட் கிவ் அப். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே. நம்ம எதில் மாட்டிக்கிட்டாலும் சரி, எத்தில மாட்டிக்கிட்டாலும் யூ கேன் டெஃபினெட்லி கெட் அவுட் ஆஃப் இட். யூ ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட் இட் அவுட், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஹாவ் அ கூல் ஹெட் அண்ட் அவ்வளோதான். ரைட்டா? ஸோ டோன்ட் பி லைக் ஐயோ நமக்கு மாட்டிக்கிட்டோமே நமக்கு தெரியலையே அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். இட்ஸ் ஓகே. 5 இயர்ஸ் கரியர் கேப் இருக்கு, பட் ஓகே அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சைக்கோ ஒன்று கேட்டிருக்காரு. Currently working as a software developer, I have 1 year experience in development. I switched my role to security related. Do what do I do? Security related information padika aarambinga. Okay, if you are into cyber security, there is this excellent certification. The certification vandu romba nareya per enoda friends la eduthu nalla package ku shift a irukanga. Adhu vandu like certified ethical hacking, CEH. Okay, and the course I think idu vandu oru organization which is actually specifically implemented for the certification, certified ethical hackers the panirukanga nenikira. So avanga andha maari oru idha vandu you have to pick in the certification. Enak theriyum yen appadina vandu enta vandu nariya per vandu enak en kuda work pannavangale indha certification eduthu idha panirukanga. Right? So you can, if you want to transport to that section, you can. But apart from that, I don't have much exposure on that. So yeah, language kattu vechu vela thena kedaikuma. Okay, so ye 5 varsha career gap ku apperuma neenga vandu language kattukonu nenikireenga Gautham? Okay, just if you are there, if you are live, please do post the answer. Ena andha question ku na innor answer thara. Righta? ஸோ 5 வருஷம் நீங்கள் வந்து கரியர் கேப் இருக்கீங்க, இப்போ ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் போஸ்ட் தட் இந்த சேட், நான் வந்து ஐ ட்ரை டு கெட் யூ. ரைட்டா? அடுத்து வந்து மிஸ்டர் பீஸ்ட், நான் ஐடி டு ஐடி சார், இப்போ கரண்ட்லி ஐடி சைடில் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது அண்ட் எப்படி லேர்ன் பண்ணுறது ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் சார். ஐடி ஐடி சி அகெயின், இதில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஐடி அப்படின்றது ஒரு பெரிய கடல் பாஸ். ரைட்டா? நீங்கள் நினைக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் மட்டும்தான் ஐடி அப்படின்றது கிடையாது. ஐடியில் மார்க்கெட்டிங் இருக்குது, ஐடியில் ஃபைனான்ஸ் இருக்குது, ஐடியில் ஹெச்ஆர் இருக்குது, ஐடியில் வந்து செக்யூரிட்டி இருக்குது. இந்த இப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து லைக் லாட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்குது. ரைட்டா? அதனால் வந்து ஐடி அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றத
நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் என்ன இதுக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத யூ ஹாவ் டு டிசைட் அண்ட் லெட் மீ நோ. இந்த மாதிரி ஓகே இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வந்து பிளண்டான க்வெஸ்சன்ஸ் கேட்காதீங்க, என்கிட்ட இல்லை யார்கிட்டயுமே கேட்காதீங்க. ஏன்னா இது இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்குலாம் ஈஸியாக மிஸ்கைட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ எந்த கோர்ஸ் யூஸ் பண்ணாங்க, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் எடுத்து படிங்க அப்படின்னு சொன்னாலும் உடனே உங்கள் மைண்டில் ஸ்டக்காக இருந்தது ஃபுல் ஸ்டாக். இப்படி தான் வந்து நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக்னு போயிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா, வாட் ஐம் சேயிங் இஸ் ஆஸ்க் அ ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன். இப்போ ஒரு கேட்டா இருப்பாங்க, நான் வந்து 1.5 வருஷம் கியூஏ டெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டிப்ளமோ ஹோல்டர், அடுத்த கம்பெனிக்கு போகிறேன். ஓகே, அது கூட பாதி தான் இருக்கு. என் குவாலிஃபிகேஷன் என்ன, அவர் என்ன ரோலுக்கு போகிறேன் அப்படின்றத சொல்லலை. கரெக்டாக கேட்டவருங்க அப்படின்னா, இப்போ இவர் கேட்டாரு கம்ப்யூட்டர் சைக்கோ இவர் தானே, யா சாஃப்ட்வேர் டெவலப்பர் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டிசைட் டு சுவிட்ச் மை ரோல் டு செக்யூரிட்டி ரிலேட்டட் ரோல்ஸ், வாட் ஷுட் ஐ டூ? இப்படி கேட்கணும், தெளிவாக கேட்கணும். ஸோ பி எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு பைக்ல போறோம்னு வைங்களேன், வி ஹாவ் டு ஹாவ் த ஆரிஜின் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் த டெஸ்டினேஷன் கிளியர், ரைட்? அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கரெக்டான பாதையில கொண்டு விடும். நம்ம ஏதோ ரேண்டமா ஒரு இடத்துல போயிட்டு ஓகே நான் இதை ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு இந்த இடத்துல எங்கேயோ ஊரில் போய் போய் சேரணும் அப்படின்னா, கேன் யூ ரீச் த டெஸ்டினேஷன்? நோ, ரைட்? யூ ஹேவ் டு பி ஸ்பெசிஃபிக் இன் த க்வெஸ்சன் யூச் யூஆர் ஆஸ்கிங். சரி ஓகே, நம்ம ஒரு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாமே. இதில் இப்போ இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒரு ஒரு 5 செகண்ட் அல்ல ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. யூ ஹேவ் டு ரைட் ஒன் லைன் சேயிங், ஒரே ஒரு லைன் சேயிங், இப்போ நான் இது பண்ணியிருக்கேன், இதுதான் எனக்கு வேணும், இதுக்கு நான் இந்த ஆக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய அந்த ஒரு செக்ஷனை போஸ்ட் இந்த சாட் நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ யூ ஹாவ் டு சே ஸ்பெசிஃபிக்கா, சார் நான் இதுதான் பண்ணியிருக்கேன், இந்த ரோலுக்கு நான் போறேன். ஸ்பெசிஃபிக் ரோல் போகணும், ஐடின்னு சொல்லக்கூடாது, ஸ்பெசிஃபிக்கா இந்த ரோலுக்கு நான் போறேன், இதுக்கு நான் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க பார்க்கலாம். போஸ்ட் இந்த சாட், லெட் அஸ் ஜஸ்ட் ரீட் த்ரூ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதுல அண்ட் இதுல வந்து கரெக்டான க்வெஸ்சன் தப்பான க்வெஸ்சன் எதுவுமே கிடையாது, ரைட்டா? இதுல வந்து தேர்ஸ் நோ சச் திங் அஸ் ரைட் ஆர் ராங் ஆன்சர். வை டோன்ட் யூ ட்ரை இட்? லெட்ஸ் டேக் சம் 30 செகண்ட்ஸ் டைம், சரியா? லெட்ஸ் டேக் சம் 30 செகண்ட்ஸ் டைம், போஸ்ட் இட் இந்த சாட், லெட் அஸ் சீ ஹவ். இதுதான் இந்த ஒரு அந்த ஒரு லைன் நான் ஏன் டிஃபைன் பண்ண சொல்றேன் தெரியுமா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you are trying to search jobs. பேசிக்கா blunt ஆன IT குள்ள போனும், IT குள்ள போனும் நீங்க இப்ப கேக்குறத விட இதுதான் எனக்கு இருக்கு, இதுதான் நான் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ள நான் போகணும், how to do அப்படிங்கறதா உங்க question. Why don't we give it a try? சரியா? 5 வருஷம் கரியர் கேப் இருக்கு, பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்து வச்சுட்டு வேலைக்கு. அகைன் அதை நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். Nice information, helpful for me. I am also non-IT candidate. Good practice. தைரியமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஷாலி, ரைட்டா? இட்ஸ் அ குட் திங். ப்ளோட் வேர் ரைட் நான் கிட்டே 3 LPA இன் எம்பாய்டட் சைட், 1.5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், கேன் ஐ கோட் 7 LPA ஃபார் மை நெக்ஸ்ட் கம்பெனி? நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்கன்றது பொறுத்தது. ஓகே, ப்ளோட் வேர் ஸோ என்ன அப்படின்னா வந்து நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்றது பொறுத்தது. இப்போ ஸ்டார்ட் அப்பில் போயிட்டு நீங்கள் 3.5 லேருந்து 7 கேட்குறீங்க அப்படின்னா அதே வில் சே நோ. இது ஒரு எம்என்சிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா 3.5 to 7 LPA, 1.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி தே வில் கெட் இட், ரைட்டா? அது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றத பொறுத்து. கேன் ஐ கனெக்ட் வித் யூன் வாட்ஸ்அப் சார்? யூ கேன் பிங் செல்வ பாண்டி, பட் நான் பர்சனல் ஐ வில் ரீச் த்ரூ ஆல் த மெசேஜஸ் உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ டைம் கிடையாது, பிகாஸ் தேட்ஸ் அ ஓப்பன் வாட்ஸ்அப் நம்பர், லாட் ஆஃப் பீப்புள் லைக் யூ வில் கம்யூனிகேட் கான்டாக்ட் டு மீ, சரியா? அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்காதீங்க, பட் ஐ டெஃபினெட்லி ரீட் யுவர் கமெண்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பர். வேணா என் வாட்ஸ்அப் நம்பர் அல் போட்டுட்டு இந்த சேட். கேட்டால் தான் போட்டிருக்கேன், 9465961000 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் வித் மீ யூ கேன் பிங் இட் இன் திஸ் நம்பர், ரைட்டா? உங்களுடைய ரெக்வஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் பிங் இன் த வாட்ஸ்அப் நம்பர், சரியா? I'll keep creating videos based on these requests. Okay? Bloatware, I did master's degree and have good exposure in my domain, having intermediate knowledge in AI and computer vision. Okay? Good bloatware. So that's, again, like I said, நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்றது தான் மேட்டர். இட்ஸ் நாட் லைக் வாட் சே ரைட்டா,
அடுத்தது ராஜ்குமார், ஐம் ட்ரைங் டு பி ஏ டேட்டா அனலிஸ்ட் லேர்னிங் பவர் பிஏ டேப்ளூ SAS, SQL, SQL, Python, Data, Python and Statistics. Yeah, that's a good, good line, Joshua. Okay. கரெக்டான லைனில் தான் போயிட்டு இருக்கிறீங்க. பட் ஐ வுட் ரெக்வஸ்ட் யூ டு லேர்ன் இன் டெப்த். சும்மா ஏதோ எல்லாமே தெரியும் அப்படின்னு சி, இட்ஸ் நாட் தட் நம்பர் ஆஃப் எத்தனை இது எனக்கு தெரியும், எத்தனை டூல்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்றது மேட்ரு கிடையாது. இட்ஸ் லைக் ஹவு தே ஹவு டீப் யூ நோ. இப்போ எனக்கு வந்து பவர் பிஐ மட்டும்தான் தெரியும், பவர் பிஐயில் உனக்கு எவ்வளோ டீப்பாக தெரியும், எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்றது தான் கொஸ்டின், ரைட்டா? நான் வந்து எனக்கு அப்படி தான் தெரியும். எனக்கு வந்து நான் வேலைக்கு சேரும்போது எனக்கு இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் 9.5x ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து மென்ஷன் பண்ணது இன்டர்வியூவில் போய் உட்காரும்போது நான் தெளிவாக சொன்னது வந்து வெர்ஷனோட சொன்னேன், 9.5x எனக்கு மேப்பிங் மெயின்டைன் பண்ண தெரியும், சரியா? நான் வந்து இவ்வளோதான் ஐ டோல் தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு அதில் வந்து தெளிவாக தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி யூ ஹேவ் டு, யூ ஹேவ் டு பி வெரி வெரி கிளியர், வெரி ஸ்பெசிஃபிக். அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் டேப்ளூ ஸ்பெசிஃபிக்லி பைத்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், யா கோர்ஸாக அதை படிக்கிறீங்க, தட் இஸ் ஃபைன். ஐ ஹவ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆர் குட் நாலேஜ் டேட்டா சிங்கர் இருக்காது, லுக்கிங் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோல், குட். So, if you have good knowledge in data structure and algorithm, yes, that then you are in the right track. You can try for product based companies. Okay. அடுத்தது வந்து செல்வபாண்டி, I can wait for your reply. Okay, fine. So yeah, Mr. Beast, I'm currently completed biomedical engineer, interested in learning data science with AI, and I take action gathering information about it. Sure, biomedical engineer learning data science with AI. Okay, so start with data, data science na enna, data analytics na enna, anga undu artificial intelligence how it works ellathayume you can gather. Okay, and what is the BBA now, learning automation testing. See, good. See, now I can see a lot of people structuring your career objective. So this is what I want to do. I see a lot of people doing it, and I'm really happy it's been captured, right? So good guys, just keep doing this, sorry. And is there anything else anyone wants to ask? If not, I think we can close our live session in a few minutes. If there anything else anyone want to ask, please do post in the chat section. I'll definitely take a look into it. Okay, I don't see any new chats. Yarkadu, if anyone wants to ask anything more, I'll be online for a few more minutes. If not, we can close the session. Third year currently, okay. So hustler, so I'm third year BC, interested in software developers and scope, currently reading HTML, CSS, Node.js, React.js. Yes, there is a good scope, and it's a very good thing you are starting so early. Third year lay on the, you are interested and you are thinking about your career. Reading is not enough. You have to practice. Reading is fine, but you will have to practice your sessions later. So yep, so if you are interested, yeah, you can go for HTML, CSS. Okay, is there anything else I can help you guys with? Not, we can just close. Thank you, first floor.
Thank you all for joining me in the live session. And I one final time, can you all press that like button? If anyone feels like I have you had learned something in this session, please do press the like button and post your comments in the comment section. And உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம வந்து ஒரு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் விச் வி ஹாவ் அலோகேட்டட் அ வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பிங் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஃபார்ம். அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஐல் பி ஏபிள் டு சென்ட் யூ ரெகுலர் நோட்டிபிகேஷன்ஸ், ரைட்டா? அண்ட் அந்த நம்பர் ஐ ஹவ் போஸ்டட் இன் த சாட். If anyone is interested, please do drop a ping. I'll definitely go through. Na epume unda indha number vandu I'll keep on monitoring. Seriya? So even now I can see a few people who have chatted. Okay, if anyone is interested, please do go through the number and give me a ping. உங்களோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்றத பிங் பண்ணுங்க. ஐல் டெஃபினெட்லி லுக் அட் இட். ஓகே, சோ தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங். லெட்ஸ் க்ளோஸ் தி எண்ட் லைவ் ஸ்ட்ரீம் நவ் அண்ட் ஐல் கம் ஐல் சீ யூ ஆல் இன் அ டிஃபரண்ட் லைவ் ஸ்ட்ரீம் வித் அ பிராண்ட் நியூ டாபிக். ஓகே, தேங்க் யூ, பை.